மாண்டஸ் புயல் காரணமாக சென்னை நொச்சிக்குப்பம் பகுதியில் கடல் அதிக சீற்றத்துடன் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். அதிக அளவில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் காவல்துறையினர் எந்த அளவிற்கு பாதுகாப்பு பணியை முன்னெடுத்திருக்கிறார்கள்? அங்கிருக்கும் நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வங்கக்கடலில் உருவான இந்த மாண்டஸ் புயல் காரணமாக நொச்சிக்குப்பம் கடற்பகுதி சீற்றத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவான மாண்டஸ் புயல் தீவிரமடைந்து வடதமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருகிறது. மாண்டஸ் புயல் காரணமாக மெரினா கடற்கரை, பட்டினம்பாக்கம் மற்றும் நொச்சிக்குப்பம் கடற்கரை கடல் சீற்றமானது அதிக அளவில் காணப்படுகிறது. மாண்டஸ் புயல் காரணமாக மெரினா கடற்கரையில் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது, அதேபோல பட்டினம்பாக்கம் நொச்சிக்குப்பம் கடல் பகுதிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சென்னையில் முக்கிய சுற்றுலாத்தலமாக விளங்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரை, அதேபோல பட்டினம்பாக்கம் கடற்கரை, பெசனார் கடற்கரை, நொச்சிக்குப்பம் கடற்கரை ஆகிய கடற்கரைகள் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த புயல் தொடர்ந்து மாமல்லபுரம் அருகே நெருங்கி வருவதால் காற்றின் வேகத்தின் காரணமாக கடல் அளவு சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பட்டினம்பாக்கம் நொச்சிக்குப்பம் பகுதியில் காலை முதலே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் இந்த கடற்கரை பகுதிக்கு செல்லாதவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதையும் மீறி ஒரு சில பொதுமக்கள் இந்த கடற்கரை பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். ஆபத்தை உணராமல் தொடர்ந்து அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் பொதுமக்கள் யாரும் கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என நேற்று தமிழக அரசு அறிவுறுத்த நிலையில் பொதுமக்கள் சிலர் ஆபத்தை உணராமல் தற்போது இந்த நொச்சிக்குப்பம் கடற்கரை பகுதியில் அந்த கடல் அலையை ரசிப்பதற்காக குவிந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த கடலோர காவல் படையினர் தொடர்ந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். காற்றினுடைய வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த கடல் அலைகள் சீற்றம் அதிக அளவில் இன்று காணப்படுகிறது. தொடர்ந்து அந்த மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தியுள்ளார்கள். அதே போல கடலின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் தங்களது படகுகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த சர்வீஸ் ஆலை முழுவதும் பட்டினம்பாக்கம் கலவக்கரை இருக்கக்கூடிய சர்வீஸ் ஆலையிலிருந்து மெரினா கடற்கரை செல்லக்கூடிய அந்த சாலைகள் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்.